அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று சொல்வார்கள். அந்த கேள்விக்கான விடையாக ஒருவர் தன்னுடைய அறிவாற்றலால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கான எடுத்துக்காட்டுதான் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் சசிலையா அவர்கள். வணக்கம். அடுத்தவருக்கு கொடுத்தவர் எவரும் குறைந்து போனதும் இல்லை, அடுத்தவனை கெடுத்தவன் எவனும் நிறைவாய் வாழ்ந்ததும் இல்லை. தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப்படும் அனைத்துமே என்றாவது ஒரு நாள் தரையில் நிச்சயம் தூக்கி எறியப்படும். கவனமாக இருங்கள், இப்போது அது நாமாக கூட இருக்கலாம். செல்போன், சின்ன பிள்ளையா இருக்கும் போது அறிவியல் டீச்சர் சொன்னாங்க செல் இல்லைன்னா உயிரினமே இல்லைன்னு. அப்போ புரியல, இப்போ நல்லா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பது போல் தனக்கு கிடைத்த அறிவாற்றலை மற்றவர்களுக்கும் சமூக வலைதளங்கள் மூலம் வழங்கி வருபவர் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர். அவமானம் அப்படிங்கிறது தான் என்னுடைய வெற்றிக்கான உரமாக நான் பார்க்கிறேன். அது ஒரு காரமான ஒரு உரம், ஒரு கடினமான ஒரு உரம். அதனால வெற்றி பெறணும் அப்படின்னாக்க தயங்காம உங்களுடைய அவமானங்களை சேகரிச்சு வைங்க. அறிவாற்றலால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை அவருடைய வளர்ச்சி காட்டுகின்றது. டிக்டாக் செயலி மூலம் தன்னுடைய பயணத்தை துவங்கிய நம்முடைய சிறப்பு விருந்தினர் தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தினாலும் தன்னுடைய சீரிய பேச்சாற்றலினாலும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர். தேடிச்சோறு நின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் மேதி கொடுங்கூற்று. கையடக்க கேமராவில் தனது கருத்துக்களை பதிய தொடங்கிய சசிலையா அவர்கள் இன்று டிக்டாக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களை தாண்டி சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை வரை தனது கால் தடத்தினை பதித்து இன்று இவரது கருத்துக்களை பதிவு செய்ய பல கேமராக்கள் காத்து கொண்டிருக்கின்றன. நீங்க பேசக்கூடாது, நான் பேசிக்கிறேன். நான் வந்து ஸ்பீக்கரா எல்லாருக்கும் தெரியும், அதை தாண்டி நான் ஒரு ஆர்டிஸ்ட் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கேன். இந்த படத்தினால நிறைய மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிற பட்சத்தில் நான் எனக்கு கெட்ட பேர் வந்துட்டா கூட பரவாயில்ல, பட் அது வந்து ஒரு கதாபாத்திரமாக தான் மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு டிக்டாக் பிரபலம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்றைக்கு உலகம் முழுக்கும் இருக்கிற மாணவர்கள் இளைஞர்களுக்கு ஒரு அழகான தன்னம்பிக்கை விதைகளை விதைத்து கொண்டிருக்கிற அற்புதமான பேச்சாளராக, ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளராக தன்னை முன்னிலைப்படுத்தியிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சசிலையா அவர்கள் பாரதி கண்ட புதுமை பெண்ணாக பார் போற்றும் அளவிற்கு வளர்ந்து வரும் சசிலையா அவர்களின் வருகையால் KS.Rangasamy கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இவ்விழா சிறப்படைகின்றது.